பிரியமானவர்களே, நம்முடைய பனித்துளி வேலைக்காக இன்றைக்கு ஒரு முழு வேத பகுதியையும் நாம் வாசித்து கர்த்தருடைய சமூகத்துக்குள்ளாக கடந்து போகலாம். உங்களிடத்தில் வேதாகமம் இருக்குமானாலும் எடுத்துக்கொள்ளுங்க. உபாகமம் 28 அதிகாரம், டியூட்ரானமி சாப்டர் 28, விச் வில் ரீட் ஃபர்ஸ்ட் 14 வர்சஸ் முதல் 14 வசனங்களையும் நம்ம வாசிக்க போகிறோம். வாசிங்க. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உன் கர்ப்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளும் ஆகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உன் கூடையும் மாப்பிசைகிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறிய அடிக்கும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கை கொண்டு அவர் வழிகளில் நடக்கும்போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள் எல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கர்ப்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளையெல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாக வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். 14 வசனங்கள் நம்ம கர்த்தருக்கு பயந்து கீழ்ப்படிந்து நடப்போமானால் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் என்னென்னலாம் செய்வார் அப்படிங்கிறத இந்த 14 வசனங்களில் நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் சொல்லிட்டு ஒரே ஒரு கண்டிஷன் தான், ஃபாலோ த பிரின்சிபிள்ஸ் ஆஃப் காட், கீப் மை கமேண்ட்மெண்ட்ஸ், ஒபே மை வாய்ஸ், ஐ கிவ் யூ ஆல் தீஸ் பிளெஸ்ஸிங்ஸ். என் சத்தத்தை கேட்டு என் கற்பனைகளை கைக்கொள், இது எல்லா ஆசீர்வாதங்களையும் நீ கண்டிப்பாக பெற்றுவாய். இட்ஸ் அ பிரின்சிபிள் ஆன் விச் காட் ஆக்ட்ஸ், தென் ஆட்டோமேட்டிக்கலி வி ஷால் பி பிளஸ்ட். அதை சொல்லிட்டு 15 வசனத்தில் சொல்கிறாரு, வர்ஸ் 15 வாசிங்க. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கற்பனைகளின்படியும் கட்டளைகளின்படியும் நடக்க கவனமாக இருக்கிறதற்கு அவர் சத்தத்திற்கு செவி கொடாதே போவாயாக. அப்படி அவருடைய சத்தத்துக்கு செவி கொடாமற் போவாயாக. செவி கொடுத்தாயன்னா இவ்வளவு ஆசீர்வாதம், நீ செவி கொடாமற் போவாயாக. இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும் அப்படின்னு சொல்கிறார். 14 வசனங்களில் ஆசீர்வாதங்கள் சொல்லப்பட்டிருக்கும், 14 வேர்சஸில் பிளஸ்ஸிங்ஸ் சொல்லப்பட்டிருக்கும். ஃப்ரம் வர்ஸ் 15 to 68, 15 வசனத்திலிருந்து 68 வசனம் மட்டுமாக போட்டு 54 வேர்சஸ், 54 வசனங்களில் நீ கீழ்ப்படியலைன்னா என்னென்ன கேர்ஸ் வரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். ரெண்டுமே உண்மை. கீழ்ப்படிந்தால் இந்த ஆசீர்வாதங்கள் வரும் என்பது எவ்வளோ உண்மையோ அதே போல் கீழ்ப்படியாவிட்டால் இந்த சாபங்களெல்லாம் நம்ம மேல் வந்து பலிக்கும் என்பதும் உண்மை. பிரியமானவர்களே, ஆசீர்வாதங்களுக்கு 14 வசனங்கள் சொன்ன தேவன் நாம் கீழ்ப்படிய வேண்டும், இல்லாவிட்டால் சாபங்கள் வரும் என்பதை நமக்கு வெளிப்படுத்த 54 வசனங்கள் சொல்லியிருக்கிறார். நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். அவர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். சாபங்களுக்கு நாம் விலகி இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ரெண்டும் நமக்கு உண்மை. We should be blessed and we should be away from curses. நம்ம எல்லோரும் கர்த்தரை பார்த்து கேட்போமா, ஆண்டவரே இதில் சொல்லப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களும் என் மேலே வந்து பலிக்கணும். All these blessings should come upon me
and my family. Just lift up your voices and pray. சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை கேளுங்க. ஆண்டவரே, இதில் சொல்லப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களும் என் மேலே, எங்கள் குடும்பத்து மேலே வந்து பலிக்கணுய்யா, எங்கள் மேலே வந்து பலிக்கணுய்யா. சொல்லப்பட்ட இந்த எல்லா ஆசீர்வாதங்களும் எங்கள் மேலே வந்து பலிக்கணும் ஆண்டவரே, என் குடும்பத்தின் மேலே வந்து பலிக்கணும் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. சொல்லப்பட்ட சாபங்கள் ஒன்றாங்கிலும் உடைய பிள்ளைகள் மேலே வரக்கூடாது ஆண்டவரே, குடும்பங்களின் மேலே வரக்கூடாது. ஜாக்கிரதையாக உங்களுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து ஆண்டவரே உங்களுடைய சித்தத்தை நிறைவேற்ற எங்களுக்கு கிருபையை பெருக பண்ணும், கிருபையை பெருக பண்ணும், கிருபையை பெருக பண்ண. உங்களுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க உங்களுடைய பிள்ளைகளுக்கு அனுக்கிரகம் பண்ணும், ஆசீர்வாதமான நாட்களை கட்டளையிடும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.